வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னு நிறைய வழிபாடு நிறைய தெய்வங்கள் கிட்ட வைக்கிறோம் செய்கிறோம் ஆனாலும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு தடவை சாய்பாபாவுக்கு இந்த மாதிரி பூஜை செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உங்களுடைய வேண்டுதலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளுடைய சாய்பாபா உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சாய்பாபா கிட்ட வேண்டுதல் வைக்கிறேங்க எல்லாருடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் சரி இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் உங்கள் கிட்ட பாபாவோட சின்ன சிலை இருந்தால் பூஜை செய்கிறதுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்குங்க அப்படி சிலை இல்லைனாலும் பரவாயில்லைங்க சின்ன படம் இருந்தாலும் போதுமானதுங்க இந்த பூஜை ரொம்பவும் எளிமையான ஒரு பூஜை இதை எப்படி செய்யணுன்றது இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பூஜையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வார வாரம் வர வியாழக்கிழமையில் செஞ்சீங்கன்னா மிகவும் நல்லதுங்க ஏன்னா வியாழக்கிழமை பாபாவுக்கு உரிய நாள் அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பு இப்படியே இந்த பூஜையை ஒவ்வொரு வாரம் வர வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சிங்கன்னா மிகவும் நல்லதுங்க ஒன்போது வாரம் செய்யணும் சுத்தமான ஒரு தட்டில் பாபா செலை வச்சுருக்கேங்க இப்போ முதல்ல தண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேங்க துளசி இலையும் ரோஜாப்பூவும் அவர்கிட்ட வச்சுருந்தேன் இப்போ தண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் தண்ணீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதை செஞ்சால் மிகவும் நல்லதுங்க பால் அபிஷேகமும் நான் இப்போ செஞ்சுட்டேன் அந்த வீடியோ எடுக்க முடியலனால இப்போ பாருங்கள் அபிஷேகம் முடிஞ்சவுடனே பன்னீரால் நம்ம அபிஷேகம் செய்யணுங்க செஞ்சோன்னா மிகவும் நல்லது அப்படி உங்களால் இந்த மூணு அபிஷேகமும் செய்ய முடியலன்னா வெறும் பன்னீரால செஞ்சால் கூட போதுமானது இல்லைன்னா தண்ணி வச்சு அபிஷேகம் செஞ்சால் கூட போதுமானதுங்க நம்ம பாபாவுக்கு நல்ல மனசார நீங்கள் அபிஷேகம் செஞ்சாலே போதுமானது பாருங்க அவருக்கு அலங்காரம் செஞ்சிட்ருக்கேன் அவருக்கு மாலையும் கிரீடமும் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் விளக்கும் ஏற்றியாச்சு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தாலே போதுமானதுங்க அவருக்கு நைவேத்தியமாக ஒரு பழம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் இங்கே வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க ரொம்ப எளிமையான ஒரு பூஜை தான் இதை வச்சுட்டு நீங்கள் பாபாவை மனசார வேண்டிக்கணும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அதை சொல்லி உங்கள் வேண்டுதலை வேண்டி நீங்கள் இந்த பூஜையை நிறைவு செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்போது வாரம் நீங்கள் செஞ்சாலே போதுமானது முதல் வாரத்திலிருந்தே உங்கள் வேண்டுதல் பழிக்க ஆரம்பிக்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறணுன்ட்டு நான் சாய்பாபா கிட்ட மனசார வேண்டிக்கிறீங்க இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாபா கிட்ட வேண்டிக்கலாங்க எல்லாருக்காகவும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் எல்லோருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைங்க பாபா எல்லோருடைய கவலைகளை தீர்த்து வைங்க பாபா ஆஸ்பத்திரியில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு சரி ஆகிடணும் பாபா உங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் பாபா இந்த வேண்டுதலை நீங்கள் தான் எங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும் பாபா இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லாரும் கலந்துக்கோங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க பாபா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடணும் பாபா இந்த மாதிரி எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சோன்னா அதுக்கு அதிக சக்தி உண்டுங்க ஒருத்தர் வேண்டதை விட கூட்டு பிரார்த்தனையாக வேண்டணும்னா எல்லோருடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம கூட்டு பிரார்த்தனை பாபா கிட்ட வைப்போங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன் ஓம் சாய்ராம்